ஹலோ வியூஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது எம்எஸ்கா சண்டான் தான் உங்க சூரியா. ஓகேவா, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், இல்லை எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது ஏன் நிஜமாக பேன் பண்ண போகிறாங்களாம், அப்படியே பேன் பண்ணாலும் ஏன் பேன் பண்ணுறாங்க, அப்படி பேன் பண்ணலைனா எதனால் இந்த மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் கனவு இது 3K அப்படின்றது அடிக்கணும் அப்படின்றது, ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க முடியுமா அப்படின்றதே வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டாக இருந்துச்சு. சரியா 120 வீடியோஸ் போடும் போது தான் எனக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றதே வந்துருந்தாங்க. இப்போ 160 வீடியோஸ் போட்டிருக்கேன், அடுத்த 40 வீடியோவில் மிகப்பெரிய ரீச்சு, 2800 சப்ஸ்கிரைபர்ஸ் அடுத்த 40 வீடியோ போடும் போது வந்திருக்காங்க. தேங்க் காட், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் மட்டும் இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த டார்கெட் 5K. ஸோ எப்படி தான் இருந்தாலும் இந்த 3, 4, 7K அப்படிலாம் இருந்தால் கூட ஒரு 5, 10, 15, 20 ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து நம்மளோட டார்கெட் 5K தான், சீக்கிரமாக ரீச் பண்ணிவிடும் அப்படின்றது என்னுடைய ஒரு எய்ம். ஸோ யா, நான் 1K அடித்தப்போ எந்த ஸ்பெஷல் வீடியோவும் போடல, 2K அடித்தப்போ எந்த ஸ்பெஷல் வீடியோவும் போடல, 3K அடித்ததுக்கும் நான் எந்த ஸ்பெஷல் வீடியோவும் போட போகிறதில்ல. 5K வரும்போது ஒரு என்னோடய யூடியூப் ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஸோ மறக்காமல் 5K வரணும், சீக்கிரமாக வந்துடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் அப்படின்றத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ அங்கே வீடியோக்களை போயிடலாம். வீடியோக்களை போகிறதுக்குமே டெலகிராம் லிங்க் இருக்குது, ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே கொடுக்குறேன், லைவ் எப்பப்போ வரேன் அப்படின்றதுமே அதில் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ டெலகிராம் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே வீடியோக்களை போயிடலாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று காலையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று காலையில் இந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்றது தெரில, 25th காலையில் அப்படின்றதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்துகிட்டே இருந்துச்சு. இதனால் அப்புறம் இந்த மாதிரி செய்திலாம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து டிக்டாக் பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டிக்டாக் அப்படின்ற ஒரு ஆப் இருந்துச்சு, அது எல்லாருமே வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அப்போ வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருந்தாங்க. இந்த ரூல்ஸ்லாம் அந்த சோசியல் மீடியா இருந்தால் மட்டும்தான் இந்தியாவில் அந்த சோசியல் மீடியானால இருக்க முடியும், இல்லைன்னா அங்கே தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ரூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எதுவுமே அந்த ரூல்ஸில் ஒன்று கூட இல்லை. அவங்க டெட்லைன் வந்து 25th சொல்லியிருந்தாங்க. 25th உங்கள் ரூல்ஸ்லாம் மாற்றிட்டிங்கன்னா நாங்கள் உங்கள் ஆப்பை விட்டுருவோம், இல்லைன்னா தட்டி தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்று தான் 25th, அதுக்குள்ளே மூணு ஆப்லேயுமே அவங்க சொன்ன ரூல்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே தூக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் இந்த வீடியோ எடுக்கும் போது 26, இப்போலையுமே எதுவுமே தூக்கலை, இன்கேஸ் தூக்கினாலும் தூக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு டவுட்டுமே எல்லாருக்கும் இருக்கிறது. ஓகேவா, ஸோ இதனால தான் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பேன் ஆக போகுது, பேன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி, இதனால தான் வந்து அந்த டாக்ஸ் எல்லாமே சுற்றிட்டு இருக்குது. ஓகேவா, அப்புறம் இது உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா உண்மை தான். ஓகேவா, எது உண்மை அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, 3 rules, 4 rules சம்திங் சொல்லியிருந்தாங்க. சோசியல் மீடியாவுக்கு இந்த ரூல்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரூல்ஸ் சொன்னது உண்மை தான். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அதெல்லாம் இந்த ரூல்ஸில் இல்லாதது உண்மை தான். அப்போ என்ன ப்ரோ ஃபேக் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் தூக்க போகிறாங்க, ஃபேஸ்புக் தூக்க போகிறாங்க, ட்விட்டர் தூக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு இதுலேருந்து ஒரு மெசேஜ்னாச்சும் வந்திருக்கணும். ஓகேவா, அந்த மாதிரி போக போகிறோம் அப்படின்ற மாதிரி, இல்லை டிவி நியூஸ் சேனல்ஸில் சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா சம்திங் ஒரு பொருளையே வெடிச்சிருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி எதுவுமே வெடிக்காமல் சுமூகமாக போயிட்டுருக்கனால தான் எல்லாருக்குமே சந்தேகம் வந்து ஒரு வேலை ஃபேக்காக இருக்குமோ அப்படின்றது. ஒரு ட்விட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து மாற்ற போகிறோம், இன்னும் ஒரு 6 டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் மாற்றிடுவோம் அண்ட் இன்னொன்று வாட்ஸ்அப்பில் இன்க்ளூட். ஓகேவா, நாங்கள் வந்து மாற்றிடுவோம், இன்னும் ஒரு 6 மட்டும் எங்களுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் மாற்றிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வழியுமே இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க வழிக்குமே எந்த ஒரு ஆப்புமே பேன் பண்ணலை, பண்ணாலும் ஆச்சரியப்பட இல்லை. இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதில் எந்த ஆப்பு பேன் பண்ணால் பிரச்சனை ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, எனக்கு வந்து வாட்ஸ்அப்பு, ஏன்னா அதில் தான் சேட்டு, இல்லைனா பழையபடி எல்லாருமே மெசேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லைனா ஃபோன் பண்ணி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது இன்ஸ்டாகிராமில் வச்சுட்டு இல்லை, ஃபேஸ்புக் வச்சுட்டு இல்லை, ட்விட்டர் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஒரு ஆக்சிஜனில் ஒரு பெட் இல்லை அப்படின்னா ஒருத்தர் ட்விட்டரில் போட்டுன்னே சீயாமே பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓகேவா, அவ்வளோ வெரி பவர்ஃபுல்லான ஒரு சோசியல் மீடியா அப்படின்னா அது கண்டிப்பாக ட்விட்டர் தான். அண்ட் நிறைய பேருங்க ஒரு பஸ்ஸில் ஏதோ ஒருத்தங்க கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னா அதை ஒருத்தங்க ட்விட்டரில் போட்டு ரயில்வே ஸ்டேஷனில் கடத்திட்டு போகிற அளவு பவர்ஃபுல்லான ஒரு சோசியல் மீடியா அப்படின்னா ட்விட்டர். அதில் பிஎம், சிஎம், விராட் கோலி எல்லாருமே ட்விட்டரில் இருப்பாங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்மை அசால்ட்டாக பேன் பண்ணிட்டு
கண்டிப்பாக போகவே முடியாது, கண்டிப்பாக ட்விட்டரை அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா தூக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ட்விட்டர் வாட்ஸ்அப் இது ரெண்டுமே தூக்க ரொம்ப ரொம்ப டவுட். அனி மிச்ச இது ரெண்டுமே அந்த ஹேஷ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணுன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இருக்குது. ஸோ யா மெயினாக வந்து ட்விட்டர் வாட்ஸ்அப் தூக்க போகிறாங்க, தூக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் தூக்கினாலும் தூக்கிடுவாங்க சொல்ல முடியாது நம்ம கவர்மெண்ட் பற்றி. பட் இருந்தாலும் மேக்ஸிமம் தூக்க வாய்ப்பு இல்லை. அண்ட் இந்த ரெண்டுக்கு வந்து தூக்கினாலும் தூக்கிடுவாங்க, பட் அவங்க ரூல்ஸ் மாற்றாம இருந்தால் தூக்கினாலும் தூக்கிடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யா இது ரெண்டு தான் வந்து நான் சொல்ல போகிறேன். அண்ட் உங்களுக்கு எது தூக்கக்கூடாது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க, ஓகேவா? அண்ட் ஸோ இதுதான் வந்து போயிட்டுருக்குது. ஸோ இதனால தான் அவங்க வந்து ட்விட்டர் பேன் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அண்ட் ட்விட்டர்லேயே ஒரு ஃபன்னியான விஷயம் என்னென்னா, ட்விட்டர்லேயே போய் ட்ரெண்டிங்கில் போனீங்கன்னா இந்தியா பேன் அப்படின்றத ஹேஷ்டாகில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. அவங்களே வந்து அவங்க பேன் ஆக ஒரு ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு. இது ஒரு ஃபன் ஃபேக்ட், ஸோ உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சா ஸோ சொல்லிட்டேன். யா அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் முந்தானியத்துக்கு நம்ம ஒரு சம வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. இன்கேஸ் அந்த வீடியோ நான் இந்த மாதம் போடாமல் இருந்து அடுத்த மாதம் போட்டிருந்தானே வியூஸ் தான் செம்மையாக வந்திருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ விஆர் கிளாஸஸ் அப்படின்ற வீடியோ, அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். நான் நினச்சிருந்தேன் அந்த மே மாதம் போடாமல் அடுத்த மாதம் கூட போட்டிருக்கலாம், ஏன்னா இந்த மாதம் இம்ப்ரெஷன் காட்டாது அண்ட் நோட்டிஃபிகேஷனும் போகாது, ஓகேவா? காப்பி ரெஸ்ட்ரைக் வந்தனால அதுக்கான டீட்டெயில் வீடியோ நான் 100 வீடியோ போட்டேன், ஏன் இத்தனால போடல அப்படின்றது. ரெண்டு வீடியோக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மூச்சை ரொம்ப நான் பேசுகிறேன், தப்பாக இருக்குது, நம்ம எப்போயும் மூச்சுட்டே பேசுவோம். ஸோ அந்த ரெண்டு வீடுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ நான் உங்களுக்காக தான் மே மந்த்லேயே போட்டுட்டேன், ஏன்னா 3K வந்தோடனே சந்தோஷத்தில் ஒரு நல்ல வீடியோ போட்டு விட்ருவோம் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ போட்டேன். நான் நினச்சாமலேயே வியூஸ் தர மாதிரி அடி வாங்குது அந்த வீடியோ இப்போ போட்டனால. ஸோ யா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் போகிறதுக்கே இல்லை. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்க் வந்து என்னென்ன லிங்க்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன், ஓகேவா? டெலகிராம் லிங்க் ஓகேவா, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொன்று முந்தானத்து போட்ட விஆர் கிளாஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொன்று ஏன் நான் பண்ணது தப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? அந்த மூணுத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க, அப்போ தான் நீங்கள் ஒரு பியூர் எம்ஜி சி எம்ஜி ஸ்குவாட்ன்ற பாருங்கள். எம்ஜி வீடியோ பார்த்து பார்த்து அப்போ தான் நீங்கள் ஒரு எம்எஸ் ஸ்குவாட், ஓகேவா? சார் வீடியோ முடிஞ்சிச்சு, வீடியோ பார்த்தால இருக்குமே ரொம்ப நன்றி. நாளைக்கு 200 அட்டகாசம், நாலு நாளைக்கு 200 அட்டகாசமாக இருந்து பார்க்குறேன். அது ஒளி பாய், டேக் கேர், லவ் யூ கைஸ். தேங்க் யூ, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெலகிராம் லிங்க்கு ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? டேக் கேர். ஸோ தாத்தா கொரோனாலாம் பரவிட்டே இருக்குது, ஸோ வேக்சின் போடுங்க. நிறைய பேர் 35 to 44 ஏஜஸ் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க, வேக்சின் போட ஆரம்பிச்சிட்டாங்க, மறக்காமல் போய் வேக்சின் போட்டுக்கோங்க, ஓகேவா? அண்ட் சேஃபாக இருங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, ஓகேவா? டேக் கேர், சீயூ டாட்டா, நாலு நாளைக்கு சந்திக்கிறேன், பை. சப்ஸ்கிரைபு பண்ணிவிடுங்க, 5K ரீச் பண்ணுவோம்.